அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க, என்னுடைய ஒருவருடைய ஆட்டுப்பண்ணையில் நடந்த ஏற்ற இறக்கங்களை பற்றி ஒரு அனுபவ பதிவோ ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய பண்ணையில் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு 8 மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் சந்திச்சு இழப்பீடை பற்றி நம்ம வியூவர்ஸ் கூட பகிர்ந்துக்கலாம்னு ஒரு இந்த பதிவு பண்ணுறேன். அதாவது ஆட்டுப்பண்ணை நிறைய பேர் வச்சுருக்காங்க, வச்சுட்டு பாதிலே போனவங்களும் இருக்கிறாங்க, ஜெயித்தவங்களும் இருக்கிறாங்க. மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த தொழிலாக இருந்தாலும் ஆரம்பத்தில் லாபங்கிறது சற்று குறைவாக இருக்கும். அதை வந்து நல்லா மனசில் உணர்ந்ததுக்கப்புறம் தான் தொழிலில் இறங்கணுங்க. அது வந்து இந்த தொழிலாக இருக்கட்டும், வேறு எந்த தொழில் இறங்கினாலும் சரிங்க, ஆரம்பத்தில் லாபங்கிறது சற்று குறைவு தான். அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. நிறைய பேர் வந்தாங்க, ஆட்டு பண்ணை வச்சுருந்தாங்க, ஒரு வருஷத்தில் 2 வருஷத்தில் மூடிட்டாங்கன்ற தகவல் நிறைய நம்ம வீடியோவிலையும் பார்த்துருக்குறோம், நம்ம அனுபவத்துலேயும் பார்த்துருக்குறோம். இதுக்கு மெயின் காரணமாக நம்ம என்ன ஃபீல் பண்ணோம்னாக்கா, கொஞ்ச நாள் அந்த ஃபீல்டில் இருந்தோம்னாக்கா நம்ம என்னென்ன தப்புலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யோசிக்கணும். எதனால் நஷ்டம் வந்துன்னு என்றைக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கே அந்த ஃபீல்டில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன தப்பு பண்ணுன்னு நம்ம கண்டிப்பாக யோசிச்சுட்டு, என்ன தப்பு அந்த தப்பை சரி பண்ணுறது எப்படின்னு யோசிச்சு ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக வெற்றி நம்ம பக்கம் கண்டிப்பாக திரும்புறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்ன மாதிரி பேசிகிட்டே வரேன் சொல்லி யோசிக்கிறேன். கண்டிப்பாக இந்த 8 மாதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தோன்னா குட்டியோட இழப்பீடு மட்டுமே 11 குட்டி இழப்பீடு இருந்துச்சுங்க. குட்டிகள் மட்டுமே கிட்டத்தட்ட பிறந்த குட்டிலேருந்து ஒரு 3 மாதம் குட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11 குட்டி கரெக்டாக இறந்துருச்சிங்க. இந்த 11 குட்டி இறந்த உடனே நம்மளும் மற்ற ஃபார்மர் மாதிரி தான் நம்மளும் யோசித்தோம். என்னென்ன யோசித்தோம்னாக்கா, சரி இந்த ஆட்டு பண்ணை தொழிலை விட்டுடலாமா, வேறு ஃபீல்டுக்கு போயிடலாமான்னு கண்டிப்பாக யோசித்தேன். என்னென்ன காரணம் பார்த்தீங்கன்னா, 11 குட்டி இழப்பீடுங்கிறது நமக்கு ஒரு பெரிய இழப்பீடு தாங்க. 11 குட்டி வளர்ந்துருந்தாக்கா அடுத்த ஒரு 3 மாதத்தில் பார்த்தோன்னா ஒவ்வொரு குட்டியும் 6 to 7000 வச்சா கூட எங்கேயோ போயிடுது, 1 லட்சம் இன்றைக்கி நமக்கு லாஸ் ஆகிடுதுல. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஒரு பண்ணையோட லாபமே குட்டியோட என்ன பெருக்கம்தாங்க நம்ம பண்ணையோட லாபமே கண்டிப்பாக, அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. அப்படிங்கிறப்ப குட்டியை நம்ம எந்தளவுக்கு முறையாக பராமரித்து அதை கொண்டுட்டு வரோமோ அந்தளவுக்கு நம்ம பண்ணையில் லாபத்தை ஈட்டலாம். அப்படிங்கிறப்ப நம்ம குட்டியில் நிறைய இழந்துட்டோம். அப்படிங்கிறப்ப குட்டி இழக்கும்போது நம்ம இந்த தொழில் விட்டு போயிடலாம் கண்டிப்பாக நினச்சது உண்மை தான். சரி, நம்மளே போயிட்டோம்னாக்க நம்ம ஒரு மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்துகிட்டு இருக்கோம். என்னென்னு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு சேனல் வச்சு ரன் பண்ணுறதால மற்ற வியூவர்ஸ் நம்ம காமிக்கணும், நம்ம ஆட்டு பண்ணவும் ஒரு நல்ல தொழில் தான், பெரிய வருமானம் இல்லாட்டி ஓரளவுக்கு ஒரு சுமாரான வருமானம் கிடைச்சாலும் நல்ல தொழில் தான் காமிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம தொழிலில் அதிகமாக நீடித்தா மட்டுமே மற்றவங்களும் நம்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த தொழிலில் தொடர்ந்து நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். சரி, 11 குட்டிகள் இப்படி போயிருந்தேன்னா கண்டிப்பாக நான் போகணுன்னு யோசித்தேன், உண்மைதானா போயிருந்தேன்னா மற்றவங்களுக்கு நம்ம ஒரு கருத்து சொல்கிறதுக்கோ ஒரு பரவாயில்லங்க ஆட்டு பண்ண தொழில் பரவாயில்லன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புலாம் போயிடும். அப்படிங்கிறப்ப இந்த ஃபீல்டில் நிலச்சி நிற்கணுங்கிற ஒரே காரணத்தை இன்னும் வரை நிற்கிறோம். 11 குட்டி இழக்கும்போது வந்து மன உளைச்சல் நிறைய ஆளாச்சு. இந்த 11 குட்டியோட வருமானம் போச்சு, வருமானம் போனதெலாம் இல்லாமல் செலவினங்கள் நிறையா ஆச்சுல்ல, செலவினங்கள் நிறைய ஆயிடுச்சு, நிறைய மனக்கஷ்டங்கள். அதுக்கப்புறம் ஒரு 10-15 குட்டி இருக்குது, அது அடுத்த கதை. இழப்பீடை மட்டும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த பதிவில். பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மொத்த ஆட்டில் ஒத்த ஆட்டு தப்பிச்சா கூட நம்ம பண்ணையோட லாபத்தையும் இட்டுலாம் நம்ம வந்து ஆட்டு மலை ஜெயிக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து நான் அனுபவ பதிவு தாங்க. மொத்த ஆட்டில் ஒத்த ஆட்டு தப்பிச்சாலும் நமக்கு பண்ணையை டெவலப் பண்ணியிருக்க உண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி கிராமத்தில் நிறைய பேர் நமக்கு உதாரணங்கள் சொல்லுவாங்க, பழமொழி இருக்குதுங்க. அதனால் நம்ம எப்படி பார்த்தாலும் ஆடுகளை வந்து முறையாக பராமரிக்கணும். நான் என்னென்ன அந்த 11 குட்டி இழப்பீடு சந்திச்சுன்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன தப்பு பண்ணுன்னு சொல்லி ஒன்றா சொல்கிற பாருங்க. இந்த நம்ம மழைக்காலங்களில் நிறைய தவறுகள் நடக்கும், நிறைய தவறுகள் நடக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லைங்க. நமக்கு புதுசு, நமக்கு ஆட்டு பண்ணையில் நம்முடைய ஆட்டு பண்ணைக்கு உண்டான இரவு நேரங்களில் அடைக்கக்கூடிய செட்டு இது தாங்க பாருங்கள். நம்ம வந்து இந்த மழைக்காலங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, இந்த சைடில் படுதா இருக்குது பாருங்கள், அந்த சைடில் படுதா கட்டலை, அப்படி படுதா கட்டாமல் விட்டோம்னாக்கா கண்டிப்பாக அந்த குளிர் இருக்குல்ல, அந்த குளிர் காலத்தில் பார்த்தீங்கன்னா குளிர் தாங்காமே நிறைய குட்டி இறந்துச்சுங்க. நம்ம வந்து ஒரு கூடை வச்சுருக்கோம், இந்த கூடை வந்து ஆரம்பத்துலேயே வாங்கலை நான்,
எதனால் இறக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சரி ரைட்டு சாரல் தாங்காமல் கொஞ்சம் குளிரலாக இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கூடையை வாங்கினா அந்த கூடையில் கவுத்ததுக்கப்புறம் ஓரளவு குட்டிகளுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலங்கள் வந்து இந்த செட்டிலேருந்து மாற்றி அடைக்கிறது நம்ம சரியான இடத்த ரெடி பண்ணாமல் விட்டுவிடும். நம்ம அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது அடுத்த கதை. எதனால் இறக்குதுன்ற காரணத்தை நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம். அந்த தவறுகள்லாம் ஒன்று ஒன்றா சரி பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே வந்துகிட்ருக்குறோம். முழுசாக சரி பண்ணிட்டு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சரி பண்ணிட்டு தான் வந்துகிட்ருக்குறேன். அப்புறம் ஆரம்பத்தில் பார்த்தா இந்த இந்த செட்டில் வந்து இந்த ஓரத்தில் ஒரு அடிக்கு இந்த படுதாக கட்டி விட்டோம்னாக்க இன்னும் இந்த குட்டிகளில் எப்போ தவிர்க்கலாம். நம்ம அந்தாண்ட ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம தெற்கு தெற்கால் சைடெலாம் ஃபுல்லாகவே படுதாக கட்டிட்டதால் குளிர் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இருந்தாலும் இதுலேயும் வந்து நம்ம ஒரு அடிக்கு படுதாக கட்டினோன்னா பண்ணையில் வந்து குளிரை கோழிக்கு ஆட்டுக்கு குளிராமல் இருக்கும். குளிராமல் இருக்கும்போது இழப்பீடுகளுக்கு குறைவாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா மழைக்காலங்களில் போதிய அளவுக்கு தீவன ஆட்டுகளுக்கு தீவனம் என்னால் கொடுக்க முடியல. அதுக்குண்டான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தீவனத்தை உற்பத்தி பண்ணாமலே நம்ம வந்து ஆட்டு பண்ணை ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து பரன் செட்டு வச்சுருக்கல, நம்ம வந்து தரையில் தான் செட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். மேய்ச்சல் முறையில் தான் ஆடுகளை வளர்த்துக்கிட்டுருக்கோம். மேய்ச்சல் முறையில் வளர்க்கும்போது பார்த்தோன்னா இந்த மழைக்காலங்களில் போதிய அளவுக்கு ஆடுகளுக்கு மேய்ச்சல் கிடைக்கலங்க. இதுதான் உண்மையான ரீசன். அப்படிங்கிறப்ப ஆடெல்லாம் மெலிஞ்சி நிறையா நோய் வாய்ப்பட்டு காணப்பட்டது மட்டும் இல்லாமல் நிறைய இழப்பீடுகளும் சந்திக்கிற சூழ்நிலை வந்துருச்சுங்க. அப்படி சந்திக்கும் போது நம்ம பட்ட கஷ்டங்கள் நிறையா சொல்லி நிறைய நம்ம நிறைய வீடியோ நம்ம இந்த கருத்தை ஆணித்தரமாகவும் பதிவாக தெளிவாக சொல்லிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப நம்ம தீவனம் ஓரளவுக்கு நம்ம என்ன தான் மேய்ச்சல் முறையில் வளர்த்தாலும் நம்ம தீவனத்தை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுங்க. என்னோடய கருத்து என்னோடய அனுபவ பதிவு தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏக்கருக்கு மேலே நம்ம தீவன பதிவு தீவனம் போட்டிருக்கோம். இது நேராக தெரியும் பாருங்கள், ஃபென்சிங் நடுவில் தெரிந்துங்களா, சூப்பர். நிறைய பேரையெல்லாம் போட்டிருக்கிறோம் நம்ம, அது வந்து போட்டிருக்கோம். அது வந்து ஆரம்பத்துலேயே நம்ம போட்டு அதுக்கப்புறம் பண்ணை ஆரம்பிச்சிருக்கலாம். ஆடு வாங்க முடிப்போம். நம்ம கொஞ்சமாக தீவனத்தை மேய்ச்சல் முறையில் என்ன தான் மேய்ச்சல் முறையில் வளர்த்தாலும் ஆடுகளுக்கு கொஞ்சம் தீவனத்தை ரெடி பண்ணி வச்சு நம்ம பண்ணை ஆரம்பிங்க, சிறப்பாக இருக்கும். இல்லையா அப்படின்னா ஆட்டை குறைவாக வாங்கிக்கோங்க, ஒரு அஞ்சு ஆடோ நாலு ஆடோ வாங்கிக்கோங்க. அப்படி குறைவாக வாங்கிக்கிட்டால் நம்ம ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றா செஞ்சால் நமக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் எந்த தொழில் எப்படி ஆரம்பித்தாலும் சரிங்க, கொஞ்சம் குறைவான எண்ணிக்கையில் ஆடு இருக்கும்போது நம்ம அனுபவத்தை ஈஸியாக கற்றுக்கலாம். அதில் என்னென்ன தவறு நடக்கும் சரி ஒவ்வொரு டைம் நோட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன தான் நம்ம ஒரு பல தொழில் வச்சுருந்தாலுமே காலை எழுந்திரிச்சோடனே நம்ம ஆடுகளை ஒரு விசிட், நம்ம ஆடுகளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, ஏதாவது சாப்பிடுதா, தீவனம் முறையாக இறை எடுக்குதா இறை எடுக்கலையா, அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெளிவாக நோட் பண்ணணும். இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா இந்த மழைக்காலங்களில் இந்த ஆடுகள்லாம் சிறை மேயத்தில் குட்டிகளுக்கு போதிய அளவுக்கு பால் கொடுக்க முடியல. அதில் மேய்ச்சல் தானே தீவனம் மேய்ச்சல் தானே ஆடு பாலுக்கு சுரக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆடுகளுக்கே போதிய மேய்ச்சல் இல்லை அப்படிங்கிறதுலாம் என்ன பண்ணுச்சு, குட்டிகளுக்கு சரியாக பால் கொடுக்கல. இதனால் குட்டி இறக்கு நம்ம அப்படி யோசிச்சுமே இதுவரை ஆட்டுக்கு சரியான முறையில் தீவனம் கொடுக்கணுங்கிறதே மறந்துட்டோம். நம்ம மறந்துட்டோம்ல, கிடைக்கல, அதெல்லாம் சரி கொடுக்கல, சரி இன்றைக்கி கொடுத்துக்கோ நாளைக்கு கொடுத்து தள்ளி தள்ளி அப்படி ஒவ்வொரு நாள் தள்ளி தள்ளி போக போக அது இழப்பீடுகள் அதிகம் சந்திக்கூடிய நேர்ந்துருச்சுங்க. அப்படிங்கிறப்ப நம்ம தீவனம் தாங்க மெயின் பிரச்சனை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதை ஓரளவு சரி பண்ணோம், ஓரளவுக்கு சரியாகவும் ஆயிடுச்சு. நம்ம சரி பண்ணுறோம், சரி பண்ணி முடிக்கிறதுக்கு முடித்த உடனே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே மழைக்காலமும் முடிஞ்சிச்சு ஓரளவுக்கு. இப்போ வெயில் காலத்து நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். அப்படிங்கிறப்ப இப்போதைக்கு கொஞ்சம் பிரச்சனை சால்வ் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம பண்ணையில் என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ணிக்கிட்டு வர்றோம். நம்ம ஒரு 3 லட்சம் முதலீடு போட்டிருந்தாலுமே இன்னும் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டு பண்ணையில் இந்த வருமானமாக பெருசாக நான் எதிர்பார்க்கல. 1-2 மாதங்களில் விற்கலாம்னு நினைக்கிறேன். 20 குட்டி போல் விற்கலாம்னு நினைக்கிறேன். அது விற்கிற சூழ்நிலை நம்ம ஒரு வீடியோவை பதிவு பண்ணுறோம் நம்ம சேனல்லையே, தேவைப்படுறவங்க அப்போ கூப்பிடலாம். இப்போதைக்கு எதனால் இழப்புகள் சந்திச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன். மீண்டும் ஒரு இது போன்ற சந்திப்பில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.